இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு சில சந்தேகங்கள். என்ன சந்தேகங்கள்னா, எங்கள் தாத்தாவுக்கு வந்து நாங்கள் இதுவே பண்ணுறதில்ல, திதி கொடுக்குறதே இல்லை, அதே மாதிரி நாங்கள்லாம் வந்து ஒரு மடத்தில் போய் எழுதி கொடுத்துட்டோம், அவங்க பண்ணுவாங்க, அதனால் அதை நாங்கள் விட்டுட்டோம், அதே மாதிரி நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா அங்கே கர்மதோஷம் இருந்தால் தான் அவங்க பண்ணவே மாட்டாங்க, சரிங்களா. பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ணுறீங்களாங்க, அம்மாவை இதெல்லாம் பண்ணுறீங்களா, அப்பாவுக்கு திதி கொடுக்குறீங்களா, சரிங்களா, இல்லைங்க அதெல்லாம் கோயிலில் பணம் கட்டிட்டோங்க இப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதனால் எனக்கு பிரச்சனை வருமானு சொல்லியும் நிறைய பேர் மெசேஜஸ் அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. இதனால் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100%க்கு 100% பிரச்சனைகள் வரும். ஏன்னா நம்மளுடைய பாட்டன் முப்பாட்டனுங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை இன்றைக்கி நல்லா இருக்கிறதுக்கு ஆணி வேறே யாருன்னா, நம்மளோட அப்பா, நம்மளுடைய அம்மா, நம்மளுடைய தாத்தா, நம்மளுடைய பாட்டி, இந்த மாதிரி நம்மளுடைய பரம்பரை தான். நம்மளுடைய பரம்பரையோட ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்காம, ஏதோ ஒரு நாட்டை ஆண்டவர் அவர், இந்த அரசியல்வாதி இவர் அப்படின்னு சொல்லி இவர் கதையெல்லாம் தெரிஞ்சுன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ நம்மளுடைய வாழ்க்கை, சுய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய என் அன்பார்ந்த நேயர்களே, உங்கள்கிட்டலாம் உங்கள்ட்ட தாழ்மையாக கேட்டுக்கிற விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பித்ருக்கள், நம்மளுடைய மூதாதையர்களை மறக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இதில் ஒரு சில சூட்சமங்கள்லாம் உண்டுங்க. ஏன்னா நம்ம ஆன்மா அமானுஷ்ய விஷயங்கள்லாம் ரொம்ப பெரிய இதில் ஆராய்ச்சிகள் ஒரு 5 தலைமுறையாக பண்ணுறதுனால தெரியுங்க. ஒரு மனிதன் இறக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்மளாம் நினச்சிக்கிறோம் அவங்க அப்படியே டபக்குன்னு போயிடுவாங்கன்னு, அப்படிலாம் கிடையாது, சரிங்களா. அதில் என்ன தாந்திரிக சாஸ்திரப்படி என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த மிச்சம் இருக்கக்கூடிய 2 பேர் வருவாங்களாம். இப்போ ஒருத்தர் ஒரு மனிதர் இறக்குறாரு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அப்பா வருவாராம். அதுக்கப்புறம் உள்ள அந்த ஆன்மா, ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது, புரிஞ்சுக்கணும். ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது, அது ஏதாவது ஒரு பூத உடலில் போய் சேர்ந்துடும். சில ஆன்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த உடலுக்கு போகும். ஆனால் இந்த ஆன்மா வந்து போகப்போகுதுங்கிறது அந்த ஆன்மாவுக்கு தெரியுமா? அப்போது அந்த ஆன்மா வந்து கூட வந்து இருக்குமாங்க, சரிங்களா. அந்த ஆன்மா வந்து கூட இருக்குமா? அதே மாதிரி இவங்க வளர்த்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த செல்ல பிராணிகள் வளர்த்துருப்பாங்க இல்லையா, ஒரு நாய்க்குட்டியாக இருக்கலாம், ஒரு பூனைக்குட்டியாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து வந்து நிற்குமாங்க, சரிங்களா. அப்போ வந்து நிற்கும் பொழுது அந்த, ஏன்னா அந்த பூத உடல்லேருந்து அந்த ஆன்மா போகும் பொழுது அந்த பூத உடல் துடிக்குமா, ஐயோ எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த பித்ருக்கள் வந்து காப்பாற்றுவாங்களாம். ஆனால் இந்த பித்ருக்களை நம்ம கவனிக்காமல் விட்ட குடும்பங்களில் என்னென்னா, அந்த அந்த அவங்களுக்கு வந்து இதெல்லாம் உண்மைங்க, இதை நம்ம நிறைய சாஸ்திரங்கள் படித்தவங்க நான் சொல்கிறத ஏற்றுப்பீங்க, ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு இதோட பவர் என்னன்னு புரியும். அப்படிங்கும் போது அவங்களுக்கு பட்னி போட்டுட்டோம், அப்போ நீங்களே போய் ஒரு மடத்தில் போய் பணம் கட்டுறீங்க அப்படின்னா அது ஒரு கமர்ஷியல் வேல்யூவாக தான் அவங்க பார்ப்பாங்க. உங்களுடைய அன்பு, நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஜோதிடரோ வேறு எந்த கன்சல்டண்ட்டோ கடவுள் கிடையாது, நாங்களாம் காசு வாங்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு சாதாரண ஆட்கள் தான், எங்களை சாமி லெவலுக்கு பில்டப் பண்ணாதீங்க, நான் சொல்கிறது கார மாதிரி தான். இன்னொருத்தங்களுக்கு போய் உங்களோட பித்ருக்களுக்கு போய் திதி கொடுக்க சொன்னால் அது ஒரு கமர்ஷியல் வேல்யூவில் தான் பண்ணுவாங்களே ஒழிஞ்சு, நீங்கள் அந்த காலங்களில் அவங்களோட இறந்த திதியில் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அது அவங்க ஒரு நாய்க்குட்டியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஒரு வேறு ஏதாவது ஒரு பிறவியாக இருக்கலாம். அப்போ பிறவியாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு அன்றைக்கி அந்த உணவு கிடைக்குங்க. எத்தனையோ நேயர்கள், எத்தனையோ அன்பார்ந்த என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்கிறது உண்டு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்துருப்பாங்க, இறந்தவங்க வந்து அவங்க திதி கொடுக்காமல் இருக்கும் பொழுது அவங்க நேருக்கு நேராக வந்து நின்றுட்டு ஒரு ஆன்ம ரூபத்தில் வந்து நின்றுட்டு நீ எனக்கு சாப்பாடு போடலான்னு கேட்ட குடும்பங்கள்லாம் எத்தனையோ பேர் உண்டு, அவங்களாம் பயந்து போனதும் உண்டு, சரிங்களா. அதே மாதிரி இதெல்லாம் உண்மைங்க, நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்தவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். அப்போ அந்த பித்ருக்களுக்குன்னு சொல்லி மிகப்பெரிய சக்தி உண்டுங்கிறதுனால அந்த திதி வழிபாடுகள் செய்யும் பொழுது தயவு செஞ்சு இந்த கர்மாஸ் செய்யக்கூடிய விஷயங்களில் இந்த அமாவாசை, இந்த நம்ம பாட்டம் முப்பாட்டம் கல் தோன்றி பண்ணுறோம், மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம்ம தமிழ் குடி, அதே மாதிரி நம்ம இந்திய கலாச்சாரமும் வந்து நம்ம ஹிந்துவோட கலாச்சாரங்கள்ங்கிறது ரொம்ப பெரிய பண்டைய இதுலேருந்து உண்டுங்க. அதனால் இந்த திதி வழிபாடுகள் செய்யும் பொழுதெல்லாம் இதெல்லாம் செஞ்சுருங்க. சரிங்க, நான் இத்தனை வருஷம் நான் திதியே கொடுக்கலைங்க, நான் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க, இதனால் எனக்கு என்னங்க வரும், இதனால் பிரச்சனைகள் வருங்க, இதிலேருந்து நான் எப்படிங்க வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க நிறைய சிவ வழிபாடு பண்ணுங்கள். சிவ வழிபாடு செய்ய செய்ய செய்ய, ஏன்னா கர்ம தோஷத்தை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டெனில் அது சிவபெருமான் தான், சரிங்களா. அப்போ அந்த கர்ம தோஷத்தை அழிக்கக்கூடிய சக்தி சிவபெருமானுக்கு உண்டுன்றதுனால சிவ வழிபாடு நிறைய செய்யுங்க, சிவ ஸ்தோத்திரங்கள் நிறைய சொல்லுங்கள். அப்போ அந்த கர்ம வினைகள் படிப்படியாக குறையும். அதோடு சேர்த்து அவருடைய நெற்றிக்கண்லேருந்து வந்து அவருடைய மகனான கால பைரவரோட வழிபாடு, அஷ்டமி திதிகளில் வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, குறிப்பாக தேய்பிறை அஷ்டமிகளில் அந்த திதி வழிபாடுகள் செய்கிறதும் கீழே அந்த லிங்க் நான் போட்டு விட்றேங்க. முன்னாடியே இந்த ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்ட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கில் பார்த்தீங்கனாலே அதில் இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த திதியில்
என்னென்ன வழிபாடு பண்ணணும் நம்ம 300 வீடியோஸ் கிட்ட பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் காப்பி பேஸ்ட் பண்ணுறேங்க, அந்த வீடியோவையும் நீங்கள் போய் பாருங்கள். வீடியோவை போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கும், கிடைக்கும் உங்களுக்கு. அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்களுடைய பித்ருக்கள் இனி வர்ற காலங்கள்லையாவது இதை நீங்கள் செஞ்சிட்டே வரும்பொழுது உங்களுக்கு என்னாகும், அதனால் வந்த பாதிப்புகள் வந்து உங்களுடைய பிள்ளையை பாதிக்காது. ஏன்னா நம்ம அப்பாவை மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நம்ம பிண்டம் போடுறத நம்ம பிள்ளையும் மறக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது, சரிங்களா? அந்த இந்த தட்டுக்கதை தாங்க, சரிங்களா? அதாவது அந்த அலுமினிய தட்டுக்கதை தான், நம்ம என்ன செய்கிறோமோ நம்ம பிள்ளைங்க அதே தான் நமக்கும் செய்யும். அப்படிங்கும் பொழுது அந்த பிண்டம் போடுற பழக்கத்தை விட வேணாம். அப்படி நீங்கள் மறந்துருந்தீங்கன்னா இந்த வழிபாடு செய்யும்பொழுது அதோடய தாக்கங்கள் உங்களை பெரிய பாதிப்புகளை தவிர்க்கும், உங்கள் பிள்ளைங்களுக்கு வராது. இதை தவிர்த்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இனி வர்ற காலங்களில் இந்த அமாவாசை தீதியில் கொண்டு போய் கொடுக்குறதும் அவங்களுடைய மரண தீதியை கரெக்டாக பாருங்கள். மரண தீதிங்கிறது நாட் த டேட் ஆஃப் டெத்துங்க, சரிங்களா? அப்போ அந்த டேட் ஆஃப் டெத்துங்கிறது வேறு, நம்மளுடைய பஞ்சாங்க அடிப்படையில் அன்னைக்கு என்ன திதி வருது அப்படின்னு அந்த திதியை பார்த்துட்டு அது எந்த மாதத்தில் வருது, அது என்ன தமிழ் மாதத்தில் வருதுன்னு பார்த்துட்டு அந்த திதியை விடாமல் நீங்கள் கொடுத்துட்டு வர்றதும் உங்களால் வீட்டில் வச்சு பண்ண முடிஞ்சால் அதுக்குன்னு சில இது உண்டுங்க. சில ஐயருங்க இருப்பாங்க, அவங்கள கூப்பிடலாம். நீங்கள் அவங்கள கூப்பிட்டு வைதிகம் பண்ணக்கூடியவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு வச்சு நீங்கள் பூஜைகள் பண்ணி தானங்கள் கொடுத்து பண்ணலாம். இதே மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு கரைகள் இருக்கக்கூடிய இடங்களில் வாழ்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அங்கே கொண்டு போய் நீங்கள் அதை கொடுக்கலாம். அதோடு சேர்த்து நீங்கள் ஒருவேளை என்ஆர்ஐஸாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா நாட்டிலையும் நம்ம தமிழர்களோட அசோசியேஷன்ஸ் இருக்குங்க. அந்த தமிழர்களோட அசோசியேஷன்ஸை போய் பார்த்தீங்க, ஒருவேளை அந்த மாதிரி நான் கண்ட்ரியில் இருக்கேங்க, எனக்கு யாருமே எனக்கு கான்டாக்ட்ஸே கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். எனக்கு ஒரு நல்ல வைட் நெட்வொர்க் உண்டுங்க. இந்த ஹிந்துவிசம் சைடில் நம்ம இருக்கிறதுனால எல்லா நாட்டிலையும் நமக்கு லிங்க் நிறைய உண்டுங்க. அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி தேவை, அவங்க எந்த நாட்டில் இருக்கீங்க, அங்கே யாரோட லிங்க் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களாக இருந்தாலும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டிங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இருக்கிறீங்களானோ நான் உங்களுக்கு அவங்கள லிங்க் தரேங்க, அவங்கள நீங்கள் தொடர்பு கொண்டுக்கோங்க. ஆனால் அந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விடக்கூடாது. அப்போ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி சுவாசிக்கிறது வந்து உங்களுக்கு மூச்சு எப்படி முக்கியமோ அதே மாதிரி நீங்கள் பித்ருக்களுக்கு உள்ள கடமைகளை நீங்கள் எவ்வளோக்கோளோ நீங்கள் விடாமல் செய்கிறீங்களோ அவ்வளோக்கோளோ நமக்குள்ள குழந்தைகள் வந்து சௌக்கியமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்து இல்லைங்க. எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி கர்ம தோஷங்கள்னால பாதிக்கப்பட்டு அந்த குடும்பங்களில் கல்யாணமே ஆகாமல் அதே மாதிரி குழந்தை பேர்களே இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் தவிச்சு அது மாதிரி இந்த பூஜைகள்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க பண்ணி இன்றைக்கி எவ்வளோ சுபிட்சமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேர்களே அதுக்கு சாட்சி. அதில் நிறைய நேர்களும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த பித்ருக்களோட ஆசீர்வாதம் அதுக்கப்புறம் கிடைக்கும், தெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும், தடைகளை உடைச்சு கொடுப்பாங்க. ஏன்னா நான் முன்னாடியே ஒரு பதிவில் நான் சொல்லியிருந்தேங்க, இந்த ஆன்மாவை பற்றியும் அதே மாதிரி இந்த பேய்கள் ஆவிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னேங்க. அப்போது இந்த பித்ருக்களை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வழிபட்டுட்டே இருக்கும்பொழுது என்னாகும்னா, அந்த பித்ருக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது அவங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பித்ருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வஸ்வரூபமாக போயிடுவாங்க, சரிங்களா? அந்த ஜாதகத்தில் இருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரி இவங்க இறந்ததுக்கப்புறம் முக்தி அடைஞ்சிருவாங்க, தெய்வ பாதத்துக்கு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்னு சொல்லியும் உண்டு. அப்போ அந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பித்ருக்களை நீங்கள் நினச்சி நீங்கள் வழிபாடுகள் செய்ய என்ன ஆகிடும்னா உங்களுக்கு அது ஒரு கவச்சம் மாதிரி ஆகிடும். கவச்சம்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி ஆகிடுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. இதை முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கிறவங்க உங்கள் ஜோதிடரை போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் வரும். நம்ம சிவலிங்கங்கள் தொடர்ந்து கொடுத்துன்னு வந்துட்டுருக்கோம், அதை இலவசமாக தான் தரோம். கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பொழுது வீடு தேடி வந்துடும் நண்பர்களே. கொஞ்சம் டிலே ஆகுது, மத்திய பிரதேசலேருந்து நம்ம கொரோனா டைம்ன்றதுனால எங்களுக்கு வர்றதுக்கு பார்சல்ஸ் வர்றது கொஞ்சம் லேட் ஆகுது, பட் டெஃபினட்டாக உங்கள் வீடு தேடி வந்துடும் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவம்.